மேட்டுப்பாளையத்தில் ஓபிஎஸ் அணியினர் ஏற்றிய அதிமுக கொடியை அதிமுக மாவட்ட செயலாளர் இறக்கி கழட்டி எடுத்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே பேரறிஞர் அண்ணாவின் 115வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் சுப்ரீம் இளங்கோ தலைமையிலான குழுவினர் அவரது படத்திற்கு மலர் மாலை சூடியதோடு அங்கிருந்த கொடி கம்பத்தில் அதிமுக கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினர். இதனை அறிந்த இபிஎஸ் ஆதரவாளர்களான அதிமுகவின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பிஆர்ஜி அருண்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் கொடியேற்றிவிட்டு நின்று கொண்டிருந்த ஓபிஎஸ் அணியினரிடம் நீங்கள் அதிமுக கொடியை ஏற்ற எந்த உரிமையும் இல்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து வந்த மேட்டுப்பாளையம் காவல்துறை அதிகாரிகள் இருதரப்பையும் சமாதானப்படுத்த முயன்றனர். அப்போது இபிஎஸ் தரப்பினர் ஓபிஎஸ் தரப்பினர் அண்ணாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது குறித்து எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை, ஆனால் சட்டத்திற்கு விரோதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை ஏற்றுவதையோ அதனை பயன்படுத்துவதையோ அனுமதிக்க இயலாது என காவல்துறையினரிடம் அதிமுகவினர் தெரிவித்தனர். ஓபிஎஸ் தரப்பில் ஏற்றிய கொடியை இறக்கியதோடு மட்டுமல்லாமல் அதனை கையோடு எடுத்தும் சென்று விட்டனர். மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலையோரத்தில் அதிமுக கொடியை ஒரு தரப்பினர் ஏற்றி மற்றொரு தரப்பினர் இறக்கி என காவல்துறையினர் முன்பு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழலை உருவாக்கியது. கோர்ட்டுக்கு போனா நல்லா முடிஞ்சது, நாங்க போய் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.